ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெய் பிரவீன் பேசுகிறேன். April 17, 2019 வந்து ஜெட் ஏர்வேஸ் இந்த விமானம் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எந்த ஃப்ளைட்டும் வந்து இப்போ வந்து ஆப்ரேட் வந்து ஆகலை. ஸோ இதை குறித்து வந்து இப்போ யார் வந்து இதை எடுத்து நடத்த போகிறாங்க, ஸோ இதெல்லாம் யாருக்கு வந்து இதுக்கு வந்து ஒரு சைட் சப்போர்ட் மாதிரி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆடிக்ரோ குரூப் ADIGRO குரூப் பேஸ்ட் இன் லண்டன் வந்து July 1st வந்து நாங்கள் வந்து இந்த ஏர்க்ராஃப்டை வந்து நடத்துகிறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு என்னென்ன வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அவங்க வந்து போட்டிருக்காங்க அப்படி எல்லாமே வந்து பார்க்கலாம். ஆடிக்ரோ குரூப் இவங்க வந்து ஒரு ஏவியேஷன் கம்பெனி பேஸ்ட் இன் லண்டன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட வந்து சேர்மேன் அவங்களா வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சய் விஸ்வநாதன், இவர் வந்து ஒரு 6-point அஜெண்டா வந்து போட்டிருக்காரு. இந்த அஜெண்டாவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜெட் ஏர்வேஸில் வந்து பேலன்ஸ் ஷீட் மேனேஜ்மெண்ட், அப்புறமா வந்துட்டு இப்போ இந்த ஜெட் ஏர்வேஸ் வந்து சரியாக வந்து ஃபங்க்ஷனல் வந்து ஆகாததுக்கு வந்து லைஃப் ஸ்டைல் மாதிரி வந்து இது மாதிரி வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை ரெண்டுத்தையும் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிவைவ் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு கம்பெனி ஃபாரின் கம்பெனி வந்து இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது அது எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் அது வந்து 49% மேலே கிளைம் வந்து எடுத்துக்கக்கூடாது. ஸோ இந்த ஆடிக்ரோ இந்த குரூப் வந்து எத்தியட் ஏர்வேஸ் கூட வந்து கம்பைன் பண்ணுறாங்க. ஒன்ஸ் இவங்க வந்து கம்பைன் பண்ணி முடிச்சிட்டோன்னே டோட்டல் ஸ்டேக் ஆடிக்ரோ குரூப் வந்து பார்த்தீங்கன்னா 24.9%, எத்தியட் ஏர்வேஸ்க்கு வந்து 24.1%, இவங்க ரெண்டும் கம்பைன் பண்ணி இதை இந்த ஜெட் ஏர்வேஸை வந்து நடத்தலாம் அப்படின்னு வந்து முடிவு வந்து எடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து இவங்க கரெக்டாக வந்து SBI கன்சார்டியம் கூட வந்து பேசியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஏர்வேஸை வந்து திருப்பி வந்து ரெசரக்ட் பண்ணுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 5,000 to 6,000 க்ரோஸ் ஆகும் அப்படின்னு வந்து ஒரு எஸ்டிமேட் வந்து இந்த குரூப் வந்து போட்டிருக்காங்க. இப்போ வந்து இந்தியன் கவர்மெண்ட் கூட வந்து பேச்சுவார்த்தை வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கெலாம் வந்து ஓகேனா நம்ம வந்து இதை வந்து இந்த ஜெட் ஏர்வேஸை வந்து நம்ம வந்து திருப்பி வந்து செயல்படுத்தலாம் அப்படின்னா வந்து அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ டாப்பு டேரக்டர்ஸ் இவங்களுக்கு எல்லாமே வந்து 25% வந்து சேலரி கட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த மிடில் அண்ட் கிரவுண்ட் லெவல் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து 10% வந்து சேலரி கட் அப்படி வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் தெம் அவங்களுக்கு வந்து ஒரு ஈக்விட்டி பாண்ட்ஸ் இல்லைன்னா ஷேர்ஸ் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து இப்போதைக்கு வந்து ஒரு டெம்பரரியான சொல்யூஷன் தான். ஒன்ஸ் நம்மளுக்கு நல்லா ப்ராஃபிட் வந்துட்டோம்னா வந்து நம்ம வந்து அந்த சேலரி பே வந்து இப்போ முன்னாடி அவங்க என்ன சேலரி பே வாங்கினோ அதை நாங்கள் திருப்பி கொடுக்குறோம் அப்படின்னு வந்து இந்த ஆடிக்ரோ குரூப் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதான் வந்து இப்போ லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட். ஸோ July 1st வந்து என்னென்ன ஃப்ளைட்ஸ் வந்து கிரவுண்ட் ஆயிருக்கோ அது எல்லாமே, ஜெட் ஏர்வேஸ் ஃப்ளைட் கிரவுண்ட் ஆயிருக்கோ அது எல்லாமே வந்து திருப்பி வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு வந்து பிரகாசமான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இன்னொரு கோரிக்கை வந்து என்ன வச்சிருக்காங்க அந்த ஆடிக்ரோ குரூப், சப்போஸ் இந்த ஆடிக்ரோ குரூப் வந்து இவங்க கூட டைப் வச்சு இது மாதிரி இருந்துச்சுன்னா வந்துட்டு சஞ்சய் விஸ்வநாதன் அவங்க சேர்மேன் தான் வந்து நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மேன் ஃபார் ஜெட் ஏர்வேஸாக இருக்கணும் அப்படின்ட்டு வந்து ஒரு கண்டிஷனும் வந்து கிளியர் கட்டாக அந்த கிளாஸில் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து எதிர்பார்த்த மாதிரி நம்மளோட 25-year ஓல்டு ஜெட் ஏர்வேஸ் வந்து July 1st வந்து ஆப்ரேஷனை வந்து தொடங்க வந்து வாழ்த்துக்கள். மேலும் இது மாதிரி தகவலை தெரிஞ்சுக்கொள்ள அஃபிஷியல் யூடியூப் சேனல் தமிழ் டெக் பைட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.